வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு நம்ம ஞானப்பிரகாச சுவாமிகள்ங்கிற ஒரு பெரிய மகானை பத்தி பார்க்க போறோம். இப்ப கடந்த 3 நாட்களாக நம்ம நிறைய மகான்களுடைய ஜீவசமாதிகள் அதிஷ்டானங்கள் பத்தி எல்லாம் பார்த்துன்னு வரோம். இல்ல, முதல் நாள் மயிலாண்டவர் கோயில்ல இருக்கிற காகபுஜன்றோட ஜீவசமாதியும் ரோமச மகரிஷியுடைய சுயம்பு திருவுருவத்தையும் பார்த்தோம். அதுக்கு மறுநாள் சுப்பையா சுவாமிகள் ஜீவசமாதி, அவரோட சீடரான அப்பையா சுவாமிகளுடைய ஜீவசமாதி, அதுக்கப்புறம் பாம்பன் சுவாமிகளுடைய சீடரான பாலசுந்தரம் சுவாமிகளுடைய ஜீவசமாதி, பாலசுந்தரம் சுவாமிகளுக்கு பக்கத்திலேயே இருக்கிற வடிவுடையம்மன் கோவில்ல இருக்கக்கூடிய தியாகராஜர் சந்நிதியை என்று கட்டிய திருவொற்றியூரான அடிமை சுவாமிகளோட ஜீவசமாதி, அதுக்கப்புறமா நேத்து ரங்கநாத சித்தரோட ஜீவசமாதி, அவர் கோவிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற நாதமுனி சித்தரோட ஜீவசமாதின்னு இவ்வளவு ஜீவசமாதி கோவில்களை மத்தியானமும் திறந்திருக்கிற கோவில்களை நம்ம வரிசையா பார்த்துன்னு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஞானப்பிரகாச சுவாமிகளோட அதிஷ்டானமும் மத்தியான நேரத்துல திறந்திருக்கிற கோவில் தான். ஞானப்பிரகாச சுவாமிகளோட இயற்பெயர் வேலுப்பிள்ளை. வேலுப்பிள்ளை அவர்களுடைய தாத்தா தாண்டவராய பிள்ளையும் ஒரு பெரிய மகான். மதுரப்பிள்ளை பொன்னியம்மாளுக்கு அருந்தவ புதல்வராக வேலுப்பிள்ளை அவர்கள் 1904 அவதாரம் செய்தார். வேலுப்பிள்ளை அவர்கள் மிகப்பெரிய அறிவாளியாக படிப்பாளியாக இருந்திருக்க, முதல்ல இபி டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தார். அதுக்கப்புறமா அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் அது சம்பந்தப்பட்ட விஷயம், பொதுப்பணித்துறை அதுல எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்க, அந்த மாதிரியான நேரத்துலதான் இவருக்கு தொழிற்சங்க கான்டாக்ட்ஸ் ஜாஸ்தி இருந்திருக்கு. வி கே கிரி, இந்தியாவுடைய முன்னாள் ஜனாதிபதி, அந்த வி கே கிரி மாதிரி பல பேரோட நெருங்கி பழகும் வாய்ப்பு அப்ப ஞானப்பிரகாச சுவாமிகளுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப ஞானப்பிரகாச சுவாமிகள் பேரு வேலுப்பிள்ளை தானே, அவருடைய சன்னியாச பெயரா தான் ஞானப்பிரகாச சுவாமிகள் அமைஞ்சது. அதோட மட்டும் இல்லாம ஆனி பெசன்ட்ல இருந்து ஆரம்பிச்சு பல கற்றறிந்த பெரியோர்கள் இவரை மதித்தார்கள். இப்படி வந்து வி கே கிரி, ஆனி பெசன்ட், இப்படி பல பேரோட நன்மதிப்பை பெற்றவராக வேலுப்பிள்ளை அவர்கள் விளங்கினார். இப்ப பொதுவா ஒருத்தருடைய ஜாதகத்தை பாக்குறப்ப குழந்தை பிறந்த நேரத்தை தான் நம்ம மெயினா கால்குலேட் பண்றோம். ஒரு குழந்தை அம்மா வயித்துல கருவா உருவாருது இல்ல, அந்த உருவார அந்த டைம் தான் எல்லாத்தை விட ரொம்ப முக்கியம். அவன் நல்லவனா கெட்டவனா, இல்ல நல்லவளா கெட்டவளா, புட்சாலியா புட்டாளா, இப்படி பல விஷயங்கள் வந்து 98% அம்மா வயித்துல கரு உருவாடுறப்பயே டிசைட் ஆயிடுறது. அந்த வகையில மகான்கள் வந்து பிறவிலேயே பெரும்பாலும் ஞானிகளா தான் இருப்பாங்க, குழந்தையிலேயே அந்த ஞானிக்கான சிம்டம்ஸ் தெரியும். அந்த மாதிரி வேலுப்பிள்ளை அவர்கள் சின்ன வயசுல இருந்தே ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உடையவராக நோட்டம் உடையவராக இருந்தார். முதல்ல 60 குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ண, அந்த 60 எவ்வளவு மகான்களை தரிசனம் பண்ண முடியுமோ தரிசனம் பண்ண, எவ்வளவு மொழிகளை கத்துக்க முடியுமோ கத்துண்டார். வேதாந்தம் சித்தாந்தம்னு எல்லாத்திலையும் கரை கண்டவராக வேலுப்பிள்ளை அவர்கள் விளங்கினார். நிறைவாக தன்னுடைய 60வது தஞ்சாவூரை சேர்ந்த சிவகுமார மௌனகுரு சுவாமிகளிடம் சந்நியாச தீட்சை பெற்றார். அப்பதான் வேலுப்பிள்ளைங்கிற பெயர் ஞான பிரகாசமாக மாறியது. பல ஆன்மீக பணிகளை இவர் செய்திருக்கிறார், பல அற்புதங்களை செய்திருக்கிறார். பல இடங்களில் கடுமையான தபஸை இந்த ஞான பிரகாச சுவாமிகள் செய்திருக்கிறார். குறிப்பா சொல்லணும்னா 1970 தமிழ்நாட்டில் பயங்கரமான மோசமான தண்ணி பஞ்சம் இருந்தது. அப்ப எவ்வளவோ சிறப்பு பூஜைகள் பரிகாரங்கள்லாம் பல பேர் பண்ணாங்க, எதுக்குமே பலிக்கல கை கொடுக்கலன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான நேரத்துல ஞான பிரகாச சுவாமிகள் வருணயாகத்தை சீரும் சிறப்புமாக திருவொற்றியூரிலே செய்தார். பல இடங்களுக்கு விஜயம் செய்த ஞான பிரகாச சுவாமிகள், பல இடங்களுக்கு ஸ்தல யாத்திரை மேற்கொண்ட ஞான பிரகாச சுவாமிகள் நிறைவா 1967-68 அந்த மாதிரியான டயத்துல திருவொற்றியூருக்கு வந்தார். கந்தர் அனுபூதி சொற்பொழிவு பண்றதுக்காக தான் அவர் முதல்ல வந்தார். அதுக்கப்புறம் திருவொற்றியூரிலே ஈஸ்வரன் தொடர்ந்து பல பணிகளை அவருக்கு கொடுத்து கொண்டே இருந்ததால் திருவொற்றியூரிலேயே ஞானப்பிரகாச சுவாமிகள் நிரந்தரமாக தங்கிவிட்டார் என்று சொல்லலாம். அந்த வகையில 1970 ஞானப்பிரகாச சுவாமிகள் ஒரு பெரிய வருணயாகத்தை திருவொற்றியூரிலே செய்ய, அதன் பலனாக மிகப்பெரிய மழை பெய்தது.
அப்ப காஞ்சி மகா பெரியவர் ஞான பிரகாச சுவாமிகளின் ஆன்மீக சேவையை பாராட்டி அருளிய ஸ்ரீமுகம் இன்றளவும் திருவற்றியூர் வடக்கு மாடவீதியில் இருக்கும் ஞான பிரகாச சுவாமிகள் மடாலயத்திலே பத்திரமாக உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி வி.வி. கிரி, அப்புறம் முன்னாள் முதல்வர் பக்தோச்சலம் அவர்கள், அதை தவிர்த்து ஆனி பெசன்ட் மாதிரியானவங்க, அப்புறம் காஞ்சி மகாபெரியவர் மாதிரியான மகான்கள் ஞானிகள், இப்படி பல பேருடைய நன்மதிப்பை, பல அரசியல் ஆளுமைகளின் நன்மதிப்பை, பல மகான்களுடைய நன்மதிப்பை பெற்றவராக ஞான பிரகாசம் சுவாமிகள் விளங்கினார். பல இடங்களில் கடுமையான தபஸ் செய்திருக்கிறார், எவ்வளவோ ஆன்மீக பணிகளை செய்திருக்கிறார். அந்த ஈஸ்வரனின் பரிபூர்ண அருளை பெற்ற ஞான பிரகாசம் சுவாமிகள் 21/12/1983, அதாவது மார்கழி மாதம் புனர்பூச நட்சத்திரத்திலே மகா சமாதி அடைந்தார். எல்லா மகான்களுமே சமாதி அடையறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி நான் சமாதி அடைய போறேங்கிறத சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஞான பிரகாச சுவாமிகளும் சமாதி அடைவதற்கான நேரம் வந்து விட்டதையும் சொன்னார். அந்த சமாதி அடைகிற நேரத்துல அவருடைய உடல் எப்படி இருந்ததுன்னா, ஒரு குழந்தையோட உடம்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவரோட மெட்டபாலிசம் மாறிட்டு, டாக்டர்கள் என்னெல்லாமோ ட்ரீட்மெண்ட்னு பண்ணி பார்த்தாங்க, ஆனா எந்த ட்ரீட்மெண்ட்டுமே சரிப்பட்டு வரல. அவர் முதல்ல எதுக்குமே ஒத்துக்கல, இவரோட உடம்பு மெட்டபாலிசம் எங்களால புரிஞ்சுக்க முடியாதபடி குழப்பமா இருக்கு, இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுங்கிறது கஷ்டம், ஏன்னா இது சாதாரண மனிதனுடைய உடம்பு இல்லை அப்படிங்கிறது தான் பல டாக்டர்கள் அந்த நேரத்துல சொன்ன விஷயம். அவர் சமாதி அடையறதுக்கு முன்னாடி தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் சிவபுராணம் சொல்ல சொல்லி சொன்னார். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோவழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகிய நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழ வெல்க, புறந்தார்க்கு செய்யோன் தன் பூங்கழ்கள்க, கரங்குவிவார் உள்முகழும் கோன் கழல்கள்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல்கள்க அப்படிங்கறத அப்படியே கேட்டு கேட்டு அதிலே ஆறாத இன்பம் அடைந்து 21/12/1983 மார்கழி மாதம் புனர்பூச நட்சத்திரத்திலே சுவாமிகள் மகாசமாதி அடைந்தார். ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்தியான நேரம் தந்திருக்கக்கூடிய சமாதி கோவில்களில் இவருடைய கோவிலும் ஒன்று. நல்ல ஒரு மன அமைதி இங்கே கிடைக்கிறது. அப்படியே தத்ரூபமாக சுவாமிகள் நம்மளை பார்க்குற மாதிரி சுவாமிகளுடைய திருவுருவத்தை இங்கே அமைச்சிருக்காங்க. அந்த இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல், ஞானப்பிரகாச சுவாமிகளுடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு சிற்பத்தை வடிக்க முடியாது. இதை செஞ்சவர் உண்மையிலே பெரிய புண்ணியவானாக தான் இருக்கணும். இவரோட அதிஷ்டானம் திருவற்றியூர்ல வடக்கு மாட வீதியிலே எம்எஸ்எம் தியேட்டருக்கு பக்கத்துல இருக்கு. இவரை பத்தி பேசுறதா இருந்தா இன்னும் கூட நிறைய பேசின்னு போலாம், அவ்வளவு சிறப்புகள் இருக்கு. இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து நிறைய மகான்களுடைய ஜீவ சமாதிகள் அதிஷ்டானங்களை திருவற்றியூர்ல பார்க்க வேண்டியது இருக்கு. குறிப்பா திருவற்றியூர் வடிவுடையம்மன் கோவில்னு எடுத்துட்டா, வடிவுடையம்மன் உடனாய ஒற்றீஸ்வரர் ஆலயத்துடைய சிறப்புகளை ஒரு நாள்ல சொல்லிட முடியாது. அவ்வளவு விஷயங்கள் அந்த திருவற்றியூர் கோயிலை பத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. நாளையிலேருந்து நம்ம திருவற்றியூர் ஆலயம் குறித்து தான் பார்க்க போறோம். முதல்ல வந்து மத்தியானமும் திறந்திருக்கக்கூடிய ஜீவசமாதிகள் அதிஷ்டானங்களை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு, அப்படி சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே லாஸ்ட் 4 டேஸா முதல்ல பார்த்த மயிலாண்டவர் கோவில் ரோமசமகரிஷி காகபுஜன்றர்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு பார்த்த ஞான பிரகாசம் சுவாமிகள் வரைக்கும் எல்லா கோவில்களுமே சமாதிகளுமே மத்தியான நேரமும் திறந்திருக்கக்கூடிய கோவில்கள் தான். ஸோ மத்தியான நேரம் திறந்திருக்கக்கூடிய கோவில்கள் ஜீவசமாதிகளெல்லாம் நம்ம முதல்ல பார்த்தாச்சு. இனிமே நம்ம பார்க்க போறது நாளையிலிருந்து மத்தியானம் நடை சாத்திட்டு அதுக்கப்புறமா சாயங்காலம் ஓபன் பண்ற கோவில்கள் ஜீவசமாதிகள், அதைத்தான் பார்க்க போறோம். நாளையிலிருந்து வடிவுடையம்மனுடைய சிறப்புக்களை, ஒற்றீஸ்வரருடைய சிறப்புக்களை தொடராக பார்க்க போகிறோம். வாழிய செந்தமிழ், வாழ்க ரற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.